இருக்கிற கிறிஸ்து இயேசுவின் கிருபை நிறைந்த நாமத்தினாலே உங்கள் அனைவருக்காகவும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இம்மட்டும் கிருபையாய் தயவாய் ஆண்டவனாகிய தேவன் இந்த ஆண்டிலே 5 மாதங்கள் நம்மை ஆச்சரியமாய் நடத்தி 6வது மாதத்திலே ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஸ்தோத்தரிப்பதற்காய் ஆராதிப்பதற்காய் தேவன் கிருபை பாராட்டி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தர் நல்லவர், நம்முடைய கர்த்தர் ஏற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். அவர் நம்மை நித்தமும் நடத்துவார், நம்முடைய தேவைகளை சந்திப்பார், நம்முடைய கண்ணீரை துடைப்பார், நம்முடைய வேண்டுதல்களுக்கும் விண்ணப்பங்களுக்கும் உத்தரவு தருவார். நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் விரும்புவதற்கும் மிகவும் அதிகமாய் நன்மைகளை தந்து நம்மை ஆசீர்வதித்து நம்மை அலங்கரிப்பார். ஆமேன் சொல்லுங்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். எங்கு பார்த்தாலும் கஷ்டங்களும் வேதனைகளும் பஞ்சங்களும் துயரங்களும் அபகடங்களும் நாசமோசங்களும் பெருகி கொண்டிருக்கிற காலத்திலே கர்த்தருக்கு ஆராதனை செய்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ஆண்டவர் கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்தி உன் வாயை விரிவாய் திற, கரங்களை தட்டி கர்த்தரை துதியுங்கள், இருதயமாற அந்நிய பாஷை பேசுங்கள், தேவன் கொடுத்திருக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். பல இடங்களிலே ஆராதனை ஸ்தலங்கள், இன்றைக்கு பல தேசங்களிலே வியாதிகளினாலே கஷ்டங்களினாலே பிரச்சனைகளினாலே பஞ்சங்களினாலே இன்னைக்கு சபைகள் எல்லாம் மூடப்பட்டு வருகிறது. அப்படிப்பட்ட பயங்கரமான ஒரு கஷ்டகாலம் தேசத்தில் வந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவிலும் வராது என்று சொல்லுவதற்கு இயலாது. ஆகவே கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த நல்ல ஆராதனை வாய்ப்புகளிலே ஆண்டவரை மனதார ஸ்தோத்தரியுங்கள், கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள், ஆத்துமாதாயம் செய்யுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தனமோடு இருப்பாராக. மிக வேகமாய் கர்த்தருடைய வார்த்தை வசனத்தை தியானம் செய்யும்படி 46 சங்கீதம் அதனுடைய 1வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது? தேவன் நமக்கு கிடைக்கலமும் பலனும், பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர், ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையுமாயிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்கள். வேத வசனம் பலமுறை பலமுறை வாசித்திருக்கிறோம், தியானம் செய்திருக்கிறோம், பலமுறை நம்முடைய விசுவாச பதட்டங்களிலே அடைக்கலமற்ற நேரங்களிலே பலவீனர்களாய் தேவ சமூகத்திலே அமர்ந்திருக்கும் காலங்களிலே ஆபத்துகளும் நாசமோசங்களும் பெருகிய காலங்களிலே துணையற்று போன சமயங்களிலே இந்த வேத பகுதியானது நம்மை ஊக்கப்படுத்தி இருக்கிறது, நம்மை திடப்படுத்தி இருக்கிறது, நம்மை பல நேரங்களிலே கர்த்தருக்குள்ளே வலுப்படுத்தி இருக்கிறது. ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கும் தேவனுடைய ஆவியானவர் மீண்டும் நம்மை பார்த்து சொல்லுகிறார் என்றால், சபையாகிய கர்த்தரை விசுவாசிக்கிற தம்முடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்விலே கர்த்தர் தர வேண்டிய அடைக்கலமான சமயங்களும் காலங்களும் மிக அவசியப்படுவதினாலும் தேவனுடைய பலனின்றி இந்த பூமியிலே ஜெயமுள்ள ஒரு வாழ்வு செய்ய முடியாது என்பதினாலும் கர்த்தர் நமக்கு துணையாளராய் இராவிட்டால் வழக்காளிகளோடு வழக்காட முடியாது என்பதினாலும் பரிசுத்த ஆவியானவர் சபையோடு நிர்பந்தம் செய்து சபையினுடைய ஞாபக மண்டலத்துக்கு கொண்டு வருகிறார். சபையே, நான் உனக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலங்களிலே அனுகூலமான துணையுமாயிருப்பேன். ஆமென் சொல்லுங்கள். வேத வசனத்தில் 3 காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் அடையாளமிட்டு இருக்கிறார். 1, தேவனாகிய கர்த்தர் நமக்கு அடைக்கலமாயிருப்பார். ஆமென் சொல்லுங்க. 2, கர்த்தராகிய தேவன் நமக்கு பலனாயிருப்பார். 3, கர்த்தராகிய தேவன் ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையாயிருப்பார். ஆமென் சொல்லுங்க. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கையை தட்டுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அந்நிய பாஷை பேசுங்க, அபிஷேகத்தில் நிரம்புங்க அப்படின்ட்டு ஆவிக்குரிய சபையோட சொல்லக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. Praise the Lord. Hallelujah. ஆவிக்குரிய சபையை பார்த்து நீ கையை தட்டு, அந்நிய பாஷை பேசு, ஆவியில நிரம்பு, ஆராதனை செய், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க, இதெல்லாம் சொல்லக்கூடாது என்பதுதான் முறை. ஏனென்றால் ஆவிக்குரிய அனுபவம் பெற்ற கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுடைய சமூகத்துக்கு வரும்பொழுது தானாய் ஆராதிக்க துவங்குவார்கள்.
கர்த்தருடைய வார்த்தை வசனத்தை கேட்கும் பொழுது தானாய் கைகளை தட்டுவார்கள், தானாய் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பார்கள், தானாய் கர்த்தரை மகிமைப்படுத்துவார்கள். பாத்தீங்களா, இன்னும் அசையல பாத்தீங்களா? பாத்தீங்களா, இன்னும் கை சரியா தட்டு வரல பாத்தீங்களா, இன்னும் ஸ்தோத்திரம் வாயில வரல பாத்தீங்களா, இன்னும் அன்னிய பாஷை வரல பாத்தீங்களா, பாத்தீங்களா? கைய தட்ட சொல்ற பாஸ்டர் கைய நிறுத்த சொல்றது வர கைய தட்டணுமா இல்லையா? ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய சபையில இனிமே இப்படி ஒரு பாடம் கற்றுக் கொடுக்க கூடாது. தேவனுடைய ஆவியானவர் பேச ஆரம்பிச்சா நீங்க கைய தட்டிட்டே தான் இருக்கணும். ஆமென். நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் திருச்சபைகளுக்கு பஞ்சம் கிடையாது, ஆராதனைகளுக்கு பஞ்சம் கிடையாது, ஸ்தோத்திரங்களுக்கு எல்லாம் பஞ்சம் கிடையாது. ஆயிரக்கணக்கில் திருச்சபைகள் இருக்கிறது, ஆயிரக்கணக்கில் விதவிதமான திருச்சபைகள் இருக்கிறது, வித்தியாசமான திருச்சபைகள் இருக்கிறது, வித்தியாசமான அனுபவங்கள் கொண்ட சபைகள் இருக்கிறது. பல விதங்களிலே இங்கே ஆனால் அங்கே அங்கிருந்து அங்கே அங்கிருந்து இங்கே அங்கிருந்து இங்கே ஏழு சபையில் ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுக்கிற 70 வயசுல குறைஞ்சபட்சம் 79 சபைக்கு போவார்கள். கைகளை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்து. அப்படிப்பட்ட ஒரு உன்னத அனுபவம் நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு இருக்கிறது. பிரைஸ் அல்லாஹ், ஹல்லேலூயா. ஏன் எல்லாரும் ரொம்ப ஒரு மாதிரி பாக்குறீங்க என்ன? உண்மையை தானே சொல்றேன், 70 வயசு ஆண்டவர் கொடுத்தா 79 சபைக்கு போவார். அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிறது. ஆராதிப்பதற்கு துதிப்பதற்கெல்லாம் ஆண்டவர் நல்ல வாய்ப்பு ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆனா ஸ்ரீலங்காவில் ஆண்டவருக்கு ஊழியம் செஞ்சா தேவனுடைய பிள்ளைகளே ஆராதிப்பதற்கு இடம் இல்லை, சாப்பிடுறதுக்கு சாப்பாடு கிடையாது, ஒரு பால் வாங்குறதுக்கு முடியல, ஒரு பிரெட்டை வாங்குறதுக்கு முடியல. விலை உயர்ந்தவர்களாய் அழைக்கப்பட்டவர்கள் எல்லாம் நல்ல சாப்பாடு சாப்பிடுறாங்க. ஆராதனைக்கு வருகிறவர்கள் ஒரு பயிர் கஞ்சியை வச்சு கஞ்சியை போட்டு கொடுக்கலாம்னா கூட வசதி இல்லாத நிலையிலே சிரமப்படுகிறார்கள். கஷ்டங்கள் இருக்கிறது, வேதனைகள் இருக்கிறது. அங்கே ஜனங்கள் எல்லாரும் கூடுகிற இடமெல்லாம் ஆராதிக்க துவங்கினார்கள், துவங்கி கொண்டிருக்கிறார்கள், ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். எப்படி தெரியுமா? நம்ம சபை அவங்க சபை இவங்க சபை மாதிரி இல்லை. அங்கே பஞ்சம் வந்த பிற்பாடு, கஷ்டம் வந்த பிற்பாடு, சாவு வந்த பிற்பாடு ஸ்ரீலங்காவில் ஆராதனை எப்படின்னு சொன்னா, ஆராதிப்பதற்கு துவங்கினால் வசனத்தை பிரசங்கிக்க ஆரம்பிச்சா விசுவாசிகள் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல சேர் மேல எழும்பி நின்று கையை தட்டி கத்தர் ஆராதிச்சு குதிச்சு துதிச்சு ஆராதிச்சு ரெண்டு மணி நேரம் ஆராதனை அங்கே ஆராதிக்க முடியாது. அங்கே 4 மணி நேரம், 5 மணி நேரம், 6 மணி நேரம் ஆராதனை நடக்கிறது. ராமேன் சொல்லுங்க, ஹல்லேலூயா. அதனால இங்கெல்லாம் போயிட்டு வரதுனால நம்ம சபையில பரிசுத்த ஆவியானவர் அந்த அனுபவத்தை கொண்டு வருவாராக என்று நானும் எதிர்பார்க்கிறேன். ஹல்லேலூயா சொல்லுங்க. தேவனுடைய பிள்ளைகளை பரிசுத்த ஆவியானவர் தருகிற உன்னத அனுபவங்கள், தேவன் கொடுக்கிற ஆவிக்குரிய உன்னத சந்தோஷங்கள், தேவன் கொடுக்கிற ஆவிக்குரிய சமர்த்தி, இவைகளெல்லாம் நமக்குள்ளே வர வேண்டும் என்று சொன்னால் கர்த்தரை துதிக்கும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது சபை கர்த்தரை துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தரை ஆராதித்துக் கொண்டே இருக்க சபை ஒருமனப்பட்டு தேவனுடைய சமூகத்தில் ஜெபித்தார்கள், துதித்தார்கள், ஆராதித்தார்கள். வெண்கல சங்கிலிகளும் இரும்பு தாழ்வார்களும் உடைந்தது, கட்டுகளும் காவல்களும் உடைந்து போனது, அஸ்திவாரங்கள் அசைந்தது. சபையினுடைய ஆராதனை அது சக்தி. ஆமென். அதனால சபை சும்மா இருக்க
கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு இருப்பாராக. வேதம் சொல்லுகிறது, கர்த்தராகிய தேவன் நமக்கு கிடைக்கலவும் அவர் நமக்கு பலனும் அவர் நமக்கு ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையுமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய தேவன் தான் தெரிந்து கொண்ட தன்னுடைய ஜனத்திற்கு அடைக்கலமாயிருப்பேன் என்று பல இடங்களிலும் பரிசுத்தாவியானவர் உத்தரித்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் ஆண்டவர் அடையாளமிட்டிருப்பதை பார்க்கிறோம். அடைக்கலம் என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவென்றால் புகலிடம், பாதுகாப்பு என்று அர்த்தம் கொள்ளுகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய புகலிடம் எங்கே, நம்முடைய பாதுகாப்பு எங்கே? தேவனுடைய பிள்ளைகளாகிய ஜனம், கர்த்தருடைய சமூகத்தில் நேசிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாகிய கர்த்தருடைய சபை, ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், பாதுகாப்பற்ற நிலையிலே, புகலிடமற்ற நிலையிலே நீ தவிக்கும் பொழுது சபையாகிய உனக்கு சொல்லுகிறேன், நானே உனக்கு நித்திய அடைக்கலமாயிருப்பேன். அனாதி தேவன், அனாதி தேவன் அவர் உனக்கு அடைக்கலமாயிருப்பார். அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரமாயிருக்கும். ஆமென் சொல்லுங்க. வேத வசனத்திலே வாசிக்கும் பொழுது வேதம் கர்த்தராகிய தேவன் யாருக்கு அடைக்கலமாய் இருப்பார் என்று எழுதியிருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது 14 சங்கீதத்திலே அதனுடைய 6 வசனத்திலே வாசிக்கும் பொழுது வேதம் சொல்கிறது, வாசிங்க, சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமாய், சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தராகிய தேவன் அடைக்கலமாய் இருப்பார். நீதிமொழிகளின் புஸ்தகத்திலே 14 அதனுடைய 26 வாசித்து பாருங்கள். வேதம் என்ன சொல்லுகிறது? நீதிமொழிகளின் புஸ்தகம் 14:26 கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கு கர்த்தராகிய தேவன் அடைக்கலம் கொடுக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் யாரோ அப்படிப்பட்ட சிறியோரையும் பெரியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். 128 சங்கீதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்தவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவர் பாக்கியசாலியாக இருப்பார். 128 வசனம், கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனுஷருக்கு கீழே சொல்லப்படுகிற எல்லா கர்த்தர் கொடுக்கிறார். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாக சமாதானத்தை காண்பாய். வேதம் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனாக இருந்தால் அவனுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. என்ன நம்பிக்கை தெரியுமா? இன்றைக்கு மரித்தாலும் நித்திய ராஜ்யத்திலே பிரவேசிப்பேன். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனிதனுக்கு நம்பிக்கை உண்டு. இக்கரையிலே வாழ்கிற நான் கர்த்தரை நம்பி வாழ்கிறபடியினால், கர்த்தருக்கு பயந்து வாழ்கிறபடியினாலே நிச்சயமாய் அக்கரை செல்லுவேன். ஆமென். இக்கரையிலே வாழ்கிற கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனுக்கு ஒரு திட நம்பிக்கை உண்டு. என்ன தெரியுமோ? கர்த்தராகி கிறிஸ்து இன்னைக்கு வந்தாலும் கிறிஸ்துவோடு கூட வாழ்ந்திருப்பேன். உள்ளும் புறம்புமான மேய்ச்சலை கர்த்தராகிய தேவன் கருளுவார். ஹல்லேலூயா. இப்படி திடநம்பிக்கை உள்ளவர்களுக்கு வேதம் சொல்லுகிறது, அவர்களுடைய சந்ததி, அவருடைய பிள்ளைகளை கர்த்தராகிய தேவன் தன் அடைக்கலத்துக்குள்ளே வச்சுப்பார். ஹல்லேலூயா. ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளை எல்லாம் ஒரு காலங்கள் வருகிற நேரத்தில் படிக்க வச்சு வேலைகளை வாங்கி கொடுத்து பிள்ளைகளை அனுப்பி வச்சிடறோம். என் பிள்ளைகளை யார் பார்ப்பா? யார் கவனிப்பார்கள்? யாருடைய கவனங்களில் இருப்பார்கள்? வேதம் சொல்லுகிறது, கர்த்தராகிய தேவனே உன் சந்ததி கிடைக்கலமா இருப்பார். சந்ததியை குறித்து பயப்படாத, உன் பிள்ளைகளை கர்த்தராகிய தேவன் தன் இரத்தத்துக்குள்ளே மறைச்சு வச்சுப்பார். கைகளை தட்டி பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி சொல்ல. ஹல்லேலூயா. யோவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிற நேரத்தில் 3:16 வசனத்தை வாசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் யாருக்கு அடைக்கலமாய் இருக்கிறார்? கர்த்தர் சீயோனிலிருந்து கர்த்தர் சீயோனிலிருந்து கர்ச்சிக்கிறார், எருசலேமிலிருந்து சத்தமிடுகிறார், வானமும் பூமியும் அதிர்கிறது. ஆனாலும் கர்த்தர் தமது ஜனத்தை, ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, கர்த்தராகிய தேவன் தமது ஜனத்திற்கு அடைக்கலமாய் இருப்பார். ஹல்லேலூயா. தேவனுடைய ஜனம் ஊழையிடும் தேசத்திலும் அவாந்தர வெளியிலும் உன்னை நான் கண்டுபிடித்தேன். பாழான இடத்திலிருந்து உன்னை நான் தப்புவித்தேன். எனக்கென்று நான் வேறு பிரித்தேன். என் இரத்தத்தினால் உனக்கு முத்திரையிட்டேன். நீ என் ஜனம் என்று உன்னை நான் பிரித்தெடுத்தேன். நீ பிரித்தெடுக்கப்பட்ட என் ஜனம் அல்லவா? ஆமேன். என் ஜனத்திற்கு நான் அடைக்கலமாய் இருப்பேன். ஹல்லேலூயா. யார் கர்த்தருடைய ஜனம்? பிரித்தெடுக்கப்பட்டவர்கள்.
யார் கர்த்தருடைய சரம் இயேசுவின் இரத்தத்தினால் மீட்டெடுக்கப்பட்டவர்கள், யார் கர்த்தருடைய சரம் கர்த்தருடைய ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள், யார் கர்த்தருடைய சரம் கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருப்பவர்கள், கர்த்தருடைய சரம். ஆமென், ஹல்லேலூயா. அவர்களுக்கு கர்த்தராகிய தேவன் அடைக்கலமும் கோட்டையுமாய் இருப்பார். விசுவாசிக்கிறீர்களா? கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே களிகூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமானார் சங்கீதம் பாடியாடு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. துதிக்கிறவர்கள், செபிக்கிறவர்கள், ஆராதிக்கிறவர்கள் தேவனுடைய ஜனம் எனப்படுவார்கள். கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே களிகூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமானார் சங்கீதம் பாடியாடு. கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே களிகூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமானார் சங்கீதம் பாடியாடு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கைகளை தட்டி கடைசி வரை எல்லாரும் உற்சாகமாய். பாவத்தின் சுமை அகற்றி கொடும் பாதாள வழி விலக்கி, பாவத்தின் சுமை அகற்றி கொடும் பாதாள வழி விலக்கி, பரிவாக நம்மை கரம் நீட்டி காத்த பரிசுத்த தேவனவரே. அல்லேலூயா, பரிவாக நம்மை கரம் நீட்டி காத்த பரிசுத்த தேவனவரே. கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே களிகூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமானார் சங்கீதம் பாடியாடு. அவர் நிதம் நம்மை நடத்துகின்றார். நீதியின் பாதையிலே அவர் நிதம் நம்மை நடத்துகின்றார். எது வந்த போதும் பாராத இன்ப புது வாழ்வை தருகின்றாரே. அல்லேலூயா, எது வந்த போதும் பாராத இன்ப புது வாழ்வை தருகின்றாரே. கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே கடிகூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமான சங்கீதங்கள் பாடியாடு. கரங்களை தட்டி சேர்ந்து பாடுவோம் சத்தமா. மறுமையின் வாழ்விலே இயேசு மன்னவர் பாதத்திலே, மறுமையின் வாழ்விலே இயேசு மன்னவர் பாதத்திலே, பசிதாகமின்றி புதிகாலம் பாடி பரலோடும் நிதம் வாழுவோம். அல்லேலூயா, பசிதாகமின்றி புதிகாலம் பாடி பரலோடும் நிதம் வாழுவோம். கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே கருவூன்று கீதம் வாழு. சாலேமின் ராஜா நம் சொந்தமானார் சங்கீதம் பாடியாரு. கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே கருவூன்று கீதம் பாடு.
சாலேமின் ராஜா நம் சொந்தமார் சங்கீதம் பாடியாடு. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. தேவனுடைய ஜனம் கர்த்தருடைய அடைக்கலத்துக்குள்ளே இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தராகிய தேவன் அவர்களை கரம்பற்றி நடத்துகிறார். ஆமென். கரம்பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ, கூப்பிட்ட என்னை குணமாக்கி நீரல்லோ, கடைசி வரையும் என்னை நீர் பாதுகாத்து நடத்துகிறவர் அல்லவோ, நீரே என் அடைக்கலமாயிருக்கிறீர். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நமக்கு அடைக்கலமாயிருப்பார். வேத புஸ்தகத்திலே கர்த்தராகிய தேவன் அடைக்கலமாயிருந்த பரிசுத்த பக்தர்கள் பலரும் இருக்கிறார்கள். அவர்களை சொல்லிக் கொண்டு போனால் இன்றைக்கு நம்முடைய செய்தி முற்றுப்பெறார். வேத வசனத்தில் சுவிசேஷ பகுதிகளிலே சிலர், நீங்கள் வேதத்தில் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், மத்தேயுவின் சுவிசேஷத்தில் 15 அதிகாரத்தில் 22 வாக்கியத்திலிருந்து கானானிய ஸ்திரீயை குறித்து அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. அவள் வம்சம் சபிக்கப்பட்டது, வாழ்க்கையில் நன்மை உடையவள் அல்ல, ஆசீர்வாதங்களுக்கு சொந்தக்காரி அல்ல. தன் பிள்ளை பலவீனப்பட்டு கஷ்டப்படுகிற பொழுது, வேதனைப்படுகிற பொழுது, துயரப்படுகிற பொழுது மருத்துவர்களை தேடி நாடி வாழ்க்கையில் பயனின்றி வேறு வழியின்றி இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே இயேசுவின் பின்னால் புறப்பட்டு போனாள். இயேசுவோ அவளை கண்டுகொள்ளவில்லை. சமயங்கள் ஆயிற்று. சீஷர்கள் சொல்லி பார்த்தார்கள், இயேசுவே எவ்வளவோ தூரத்திலிருந்து நம்மை தேடி வருகிறாள். எப்படியாகிலும் இயேசு இஸ்ரவேல் வீட்டாருக்கு ஆக இந்த பூமியில் வெளிப்பட்டேனே ஒழிய, இந்த பூமியில் இருக்கிற பொல்லாதவர்களுக்காக புறஜாதிகளுக்காக புறப்படவில்லை என்று சொல்லி பிள்ளைகளின் அப்பத்தை நாய்க்குட்டிகளுக்கு போடலாமா என்று சொல்லி கேட்டார். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அந்த கானானிய பெண்ணுடைய விசுவாசம் சொல்லிட்டு, ஆண்டவரே கர்த்தராகிய இயேசுவே பிள்ளைகளின் அப்பத்தை நாய்க்குட்டிகளுக்கு போட இயலாது, ஆனால் மேஜையில் இருந்து விடும் துணிக்கைகளினாலே அந்த நாய்கள் பசியை ஆற்றுமே. வேதம் சொல்லுகிறது அவளுடைய விசுவாசத்தை இயேசு தன் தராசிலே நிறுத்து பார்த்து விசுவாசம் பெரிதென்று கண்டவுடனே கர்த்தராகிய தேவன் அவளுக்கு சொன்னார், நீ திரும்பிப்போ, உன் பிள்ளை ஆரோக்கியமானால். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். உலகத்தில் அடைக்கலமற்று போன கானானிய பெண்ணுக்கு இயேசு அடைக்கலமாயிருந்தார். வேதம் சொல்லுகிறது ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவினால் அவள் குடும்பத்தில் சுகம் உண்டாயிற்று. இயேசு சொன்ன அதே மணி நேரத்தில் அதே நிமிடத்திலே வேதனை நீங்கி சுகமாயிருந்தால். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். யோவான் சுவிசேஷம் 8 ஒன்றிலிருந்து 11 வரை வசனங்களை வாசித்து பாருங்கள். பாவத்திலும் அடியாயத்திலும் விபச்சாரத்திலும் கையுமையுமாய் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயானவள், வேதம் சொல்லுகிறது இயேசுவினிடத்திலே கொண்டு வந்தார்கள். அவளுக்கு வேறு அடைக்கலமும் இல்லை, புகலிடமும் இல்லை. இயேசு அங்கே ஆயிரம் ஆயிரமாய் நின்றவர்களை பார்த்து, தங்களில் பாவம் இல்லாதவர்கள் முதலாவது கல்லறிய கடவர்கள் என்று சொன்னார். வேதம் சொல்லுகிறது இயேசு சொன்ன ஒரே வார்த்தை, அங்கிருந்து அத்தனை பேர் அவரை விட்டு நீங்கி போனார்கள். இயேசு அந்த ஸ்திரீக்கு சொன்னார், ஸ்திரீயே நானும் உன்னை ஆக்கிரைக்குள்ளாக தீர்க்கவில்லை, நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ போ, இனி பாவம் செய்யாதே, பாவம் செய்யாதே, பாவம் செய்யாதே. கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். பாவத்திற்கும் அநியாயத்துக்கும் அக்கிரமங்களுக்கும் அடிமைப்பட்டு போய் வாழ்க்கையில் வியாதிப்பட்டு நொந்து போற அத்தனை பேருக்கும் அடைக்கலமும் அரவணைப்பும் தஞ்சமும் ஒரே ஒருவர், நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு மாத்திரமே. அல்லேலூயா. இப்படி சுவிசேஷ பகுதிகளிலும் ஏராளமான பேர் சொல்லப்படுகிறார்கள். 2 பகுதி வேதம் சொல்லுகிறது, கர்த்தராகிய தேவன் உனக்கு பலனாயிருப்பார். ஆமென் சொல்லலாமா?
கர்த்தராகிய தேவனுடைய பலன், பூமிக்குரிய பலன் இன்றிருந்து நாளை நம்மை விட்டு மாறி போய் விடுகிறது. கொஞ்ச நாள் இந்த பூமியிலே ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறோம். நாம் புசிக்கிற ஆகாரங்கள், நமக்கு இருக்கிற சாமர்த்தியங்கள், நமக்கு இருக்கிற புத்தி சக்திகளினாலே இந்த பூமியில பலன் உள்ளவர்களாக இருக்கிறோம். காலங்கள் சென்று விடுகிறது, நம்முடைய பலன் நம்மை விட்டு நீங்கி போய் விடுகிறது, பலனற்றவர்களாய் மாறிவிடுகிறோம். வேதம் சொல்லுகிறது, சங்கீதக்காரன் பேசும் பொழுது சொல்லும் பொழுது, உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவானாய் இருப்பான். ஆமென் சொல்லுங்க. ஆகவே உலகத்துல புசிக்கிறால் உண்டாகிற பலனை பார்க்கிலும், இந்த பூமியில் இருந்து நம்முடைய புத்தி சொல்லுகிற ஞானத்திலும் அறிவினால் உண்டாகிற பலனை பார்க்கிலும், பரத்திலிருந்து நமக்காய் அனுப்பப்படுகிற உன்னதமான தேவனுடைய பலன் இருக்கிறதே, உன்னதத்திலிருந்து பலன் தரப்பிக்கப்படும் பொழுது நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, அசாதாரணமானவர்களாய் மாற்றப்படுவீர்கள். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்காக கர்த்தருடைய சமூகத்தில் பொறுமையுடன் காத்திருக்கிற தமது பிள்ளைகளுக்காக என் கர்த்தராகிய தேவன் தன் பலனை அருளுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள், கழுகுகளை போல் சட்டைகள் அடிப்பார்கள், உயரே பறப்பார்கள், மலைகளையும் குன்றுகளையும் கடப்பார்கள். கர்த்தரின் பலன், அவர் நமக்கு ஆரோக்கியத்தை வரம் பண்ணுவா. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. வேதம் சொல்லுது, உங்களிலே மீட்கப்பட்டவர்களாகிய உங்களில் யாரும் இனிமேல் பலவீனர்கள் இல்லை. நீங்கள் பலவீனர்கள் என்று சொல்லாதிருங்கள், பலவான்கள் என்று சொல்லுங்கள். ஏனென்றால் நமக்கு அருளப்படுகிற பலன் பூமிக்குரிய பலன் அல்ல, அது உன்னதத்திற்குரிய பலனாய் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. பலனற்று போய், விடாய்த்து போய், கண்கள் எல்லாம் பிடுங்கப்பட்டு சங்கிலிகளிலே கட்டப்பட்டு வேடிக்கையாய் அமரப்பட்டிருந்த, உட்கார்ந்திருந்த மனுஷனாகிய சிம்சோனை பத்தி வேதம் சொல்லுது, பலன் இல்லை, என்ன செய்வதென்று தெரியாது, வாழ்க்கை எல்லாம் ஒற்று பெற்றது. ஒரே ஒரு வார்த்தை, சர்வ வல்லமை உள்ள தெய்வமே, உம்முடைய பலனினாலே ஒரு விசை நீர் என்னை நினைத்து பார்த்து என் மேல் இரக்கமாயிரும். வானம் திறக்கப்பட்டது, பரலோகம் திறக்கப்பட்டது, தேவனுடைய ஆவியில் பலன் இறங்கி வந்தது. கண்கள் பிடுக்கப்பட்டவனும், கைகள் கட்டப்பட்டவனும், வேடிக்கையாய் வைக்கப்பட்டவனுமாகிய சிம்சோன் கர்த்தருடைய பலனால் நிரப்பப்பட்டான். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவியின் பலன் தனக்குள் இறங்கி வந்த பொழுது, தான் முன்பு செய்ததை பார்க்கிலும், தன் வாழ்விலே அன்று செய்தது மறக்க முடியாததும் மறுக்க முடியாததும் ஆச்சரியமானதும் பெலிஸ்தியர் பயப்படக்கூடியதுமாயிருந்தது. கர்த்தருடைய பலன், அல்லேலூயா. தேவன் நம்மை பலப்படுத்துவார். மனுஷனால, உலகத்தில் இருக்கிற மருந்து மாத்திரையால ஒரு பலனை நமக்கு கொடுக்க முடியாது. ஆனா கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறவர், கர்த்தர் நம்மை திடப்படுத்துகிறவர், கர்த்தர் நம்மை ஆரோக்கியப்படுத்துகிறவர், கர்த்தர் நம்மை பலவான்களாய் மாற்றுகிறவர். 100 வயது சென்றாலும் நீ வாலிபனை போல இருப்பாய். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஆமென், அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பலனுக்காய் கர்த்தருடைய சமூகத்தில் வாஞ்சியுங்கள். அது சரீரத்திலும் ஆத்துமத்திலும் ஆவியிலும் தேவனுடைய பலன் கருளப்பட வேண்டும் என்று கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்தால், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கர்த்தருடைய பலனை அடைவார்கள். ஆமென் சொல்லுங்கள். விசுவாசிக்கிறீர்களா? 3வது வேதம் சொல்லுகிறது, கர்த்தரே உனக்கு துணையாயிருப்பார். ஹல்லேலூயா. உலகத்துல முதல் முதலா மனுஷனுக்கு துணையை உருவாக்கி கொடுத்தது சர்வ வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா. ஆமாவா இல்லையா? இந்த உலகத்துல முதல் முதலா மனுஷனுக்கு துணையை உருவாக்கி, மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல, அவருக்கு ஏற்ற துணை என்றொரு துணையை உருவாக்கி, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, முதலாவது துணையை உருவாக்கி கொடுத்தவர் சர்வ வல்லமை உள்ள தெய்வம். துணையை உருவாக்கி கொடுத்தார், அந்த துணை அது வினையா போச்சு. கர்த்தருக்கு ஒரு கை தட்டு கொடுங்கம்மா. ஆமென். துணை துணையா இருந்தா ஆசீர்வாதமா இருந்திருக்கும், ஆனா அது வினையா போச்சு, அது கஷ்டமா போச்சு.
வேதத்திலே வாசிக்கும் பொழுது வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. அவள் நிமித்தம் தான் அடைய வேண்டிய ஆசீர்வாதம் அடைய முடியாம கர்த்தருடைய தோட்டத்தை விட்டே தள்ளப்பட்டார்கள். ஆண்டவர் பார்த்தார், உலகத்துல மனுஷனுக்கு மனுஷன துணையா கொடுத்தாலும் சரி, மனுஷிய துணையா கொடுத்தாலும் சரி, இதெல்லாம் மனுஷனுக்கு கடைசி வர நாயக்கப்படாத காரியம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அதனால வேண்டாம் நான் சொல்லல, கர்த்தர் வாழ்க்கையில துணையை கொடுத்திருந்தா ஆசீர்வாதமா இந்த பூமியில கர்த்தர் உங்களை வைப்பாராக. அல்லேலூயா சொல்லுங்க, உங்கள் துணைகளை ஆசீர்வதித்து தருவாராக. துணையற்று போனாலும் கலங்காதிருங்கள், கர்த்தரே உங்களுக்கு துணையாயிருக்கும். வேதம் சொல்லுது, பாவம் பெருத்து போனதுனால, அநியாயம் பெருத்து போனதுனால, அக்கிரமங்கள் பெருத்து போனதுனால, வியாதிகள் பெருத்து போனதுனால, உலகத்திலே மனுஷன் இன்றைக்கு தனிமையாக்கப்படுவதனாலே, கர்த்தராகிய தேவன் யாக்கோபை போல தனித்து வாழ்க்கையிலே திகைத்து, ஆண்டவரே நீர் என்னை விட்டு போகக்கூடாது என்று ஒரு மனுஷன் பிடிவாதம் செய்யும் முன்னே கர்த்தராகிய தெய்வம் தன்னுடைய மகத்தான ஆசீர்வாதமாகிய துணையை மனுஷனுக்கு கர்த்தராகிய தேவன் கொடுக்கிறார். கர்த்தரின் துணை ஒரு மனுஷனை இந்த உலகத்துல தலை நிமிர்ந்து வாழ செய்யும். ஆமென் சொல்லுங்க. உலகத்துல யாருதான் நமக்கு துணை இல்லைனாலும், அது புருஷனானாலும் சரி, மனைவியானாலும் சரி, பிள்ளையானாலும் சரி, சொந்தமானாலும் சரி, சொக்காரமானாலும் சரி, யாராலும் சரி, உலகத்துல யார் துணையும் நமக்கு அவசியம் இல்லை. கர்த்தருடைய துணை நமக்கு போதுமானது. ஹல்லேலூயா. துணை வேண்டும் தகப்பனை, உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே. என் ஜீவன் இல்லை எங்கிலோ பரிசுத்தம் என எழுதோ. என் ஜீவன் இல்லை எங்கிலோ பரிசுத்தம் என எழுதோ. துணை வேண்டும் தகப்பனே, உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே. துணை வேண்டும் தகப்பனே, உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. என் ஜீவன் இல்லை எங்கிலோ பரிசுத்தம் என்ன எழுதோ. என் ஜீவன் இல்லை எங்கிலோ பரிசுத்தம் என்ன எழுதோ. பரிசுத்த கூட்டம் நடுவில் சொல்லி தேடும் சுத்த ஜோதி ஆரோவியேளையில் ஆடியாரச்ச பாரிரோ. ஆரோவியே இவ்வேளையில் ஆடியாரச்ச பாரிரோ. நீ கேட்டால் பாம்பை அருள்வாருண்டோ, கல் திண்ட கொடுக்கும் பெற்றோருண்டோ. நீ கேட்டால் பாம்பை அருள்வாருண்டோ, கல் திண்ட கொடுக்கும் பெற்றோருண்டோ. பொல்லாது கூட செய்திரா நற்பீதனம் அருள்வார். பொல்லாது கூட செய்திரா நற்பீதனம் அருள்வார். பரிசுத்த கூட்டம் நடுவே சொல்லி தீடும் சுத்த சோரிய ஆரோபியை வேளையில் ஆடியாரச்சு வாரிரோ. ஆரோபியை வேளையில் ஆடியாரச்சு வாரிரோ. ஆரோபியை வேளையில் அடியாரின் நெஞ்ச வாரிரோ. சமயம் இல்லை. கத்த நமக்கு துணையாயிருந்தால் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது 50 அதிகாரத்திலே 6 வசனத்திலிருந்து இவ்விதமாய் சொல்லுகிறார், அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும், அடிக்கிறவர்களுக்கு முதுகையும், தாடை மயிரை பிடுங்கிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன். ஒப்பு கொடுத்தேன். அவமானத்துக்கும் உமிழ் நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். ஆகையால் நான் வெட்கப்படேன். ஆகையால் நான் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். அறிந்திருக்கிறேன். ஆதலால் என் முகத்தை கற்பாதலால் என் முகத்தை கற்பாறையை போலாக்கிறேன். கைகளை தட்டி ஆண்டவர் மகிமைப்படு. ஹல்லேலூயா. ஆமென். தேவன் நமக்கு துணை செய்கிறபடியினாலே, கர்த்தர் நமக்கு துணையாயிருப்பதினாலே, நீ இனிமேல் தலை குனிவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. அதனால என் முகத்தை கற்பாறையை போல வச்சிருக்க நான் அசரவே மாட்டேன். கைகளை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்தும். அப்புறம் தீர்க்கதரிசி என்ன சொல்றார் வாசிங்க.
என்னை நீதிமான் ஆக்கிறவர் சமீபமாய் இருக்கிறார் சமீபமாய் இருக்கிறார் என்னோட வழக்காடுகிறவன் யார் என்னோட வழக்காடுகிறவர் யார் ஏகமாய் நிற்போமாக ஏகமாய் நிற்போமாக யார் எனக்கு எதிராளி எதிராளி அவன் என்னிடத்தில் வரட்டும் வரட்டும் இதோ கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார் கர்த்தர் எனக்கு துணை செய்கிறார் என்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார் தீர்க்கிறவன் யார் இதோ அவர்கள் எல்லாரும் இதோ அவர்கள் எல்லாரும் வஸ்திரத்தை போல் பழசாவார்கள் பொட்டு பூச்சி அவர்களை அரித்து பூச்சி அவர்களை அரித்து போடுவார் ஆமென் சொல்லுங்க எல்லாரும் கண்களை மூடுங்க கர்த்தர் நமக்கு துணையாயிருப்பார் தேவன் நமக்கு கடைக்கலவும் தேவன் நமக்கு பலனும் கர்த்தர் நமக்கு ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாயிருப்பார் இந்த மாதம் தேவனுடைய நடத்துதலை நீங்கள் பார்ப்பீர்கள் கண்களை மூடுங்க பார்க்கலாம் நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு போவார் தேவன் நமக்கு செய்யும் மகாபயங்கரங்கள் நம்முடைய சிந்தைக்கெட்டாததாய் இருக்கும் அவரே நமக்கு அடைக்கலமாய் அவரே நமக்கு பலனாய் அவரே நமக்கு துணையாய் இருப்பார் நம்மை விட்டு விலகாதவர் நம்மை விட்டு மாறாதவர் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் ஹல்லேலூயா என் பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே மறைவிடமே என் புகலிடமே ஆராதனை உமக்கே மறைவிடமே என் புகலிடமே ஆராதனை உமக்கே இரண்டு கரங்களை உயர்த்தி ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை ஆராதனை அப்பா கண்பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை உமக்கே கைகளை உயர்த்தி ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு எங்கும் நிறைந்த ஏகோவாயேலோ ஆராதனை உமக்கே எங்கள் நீதியே ஏகோவாசிக்கேலும் ஆராதனை உமக்கே எங்கள் நீதியே ஏகோவாசிக்கேலும் ஆராதனை உமக்கே சத்தமா ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை கைகளை உயர்த்தி சொல்லுங்கள் சத்தமா நம்பிக்கையோடு அப்பா அப்பா உங்களுக்கு பரிசுத்தமா ஆராதனை உமக்கே உருவாக்கும் தெய்வம் ஏகோவா ஓசேரும் ஆராதனை உமக்கே ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான்
ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான் இந்த ஜூன் மாதம் ஜூலை மாதம் ஆகஸ்ட் மாதம் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார் சபையே உன்னோடு வழக்காடுகிறவனோடு நான் வழக்காடுவேன் உங்க குடும்பத்தில் இருக்கிற வழக்குகளை மாற்றி தருவேன் உனக்கு எதிராக யுத்தம் பண்ணுகிறவர்களோடு நான் யுத்தம் பண்ணுவேன் என் கிரியை நீங்கள் பார்ப்பீர்கள் நான் உனக்கு துணை செய்து தேற்றுவதை பகைஞர் கண்டு வெட்கப்பட்டு போவார்கள் இதை நீதியாய் செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் கிருபை நிறைந்த பிதாவே தயவுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆசீர்வதியும் வல்ல நல்ல இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் ஹல்லேலூயா சத்தம் உயர்த்தி